ஆக ஆக அற்புதம் சார் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே திருக்குறள் இருக்கு சார் ஆமா ஆமா காலை வணக்கம் இன்று நம்ம பார்க்க போற குறள் எண் 40 அரண் வலியுறுத்தலின் இறுதி குறள் இந்த குறளுக்கு வந்து இந்த மீதி இருக்கிற நம்ம பார்த்த 9 குறளுமே பாத்தீங்கன்னா அரண் வலியுறுத்தி தான் சொல்ல வேண்டும் ஏன்னா நீங்க நல்ல விஷயத்தை சொல்றீங்க அதை நீங்க அழுத்தி சொல்லலாம் தவறே கிடையாதுங்கிறாரு இந்த குறளுக்குள்ள நம்ம நேரா போயிடலாம் செயற்பாளதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாளதோறும் பழி செயற்பாளதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாளதோறும் பழி இந்த குறளுக்கான விளக்கம் நீங்க அரண் வழியில தான் செல்லணும் அரண் வழியை மட்டுமே நீங்க நினைக்கணும் அரண் வழியை தான் உங்களோட இது அரண் வழிங்கிறது நல்ல வழி மற்றவருக்கு தீங்கு நினைக்காம செல்லும் வழி இதை தெளிவாக வலியுறுக்கிறார் அதை தாண்டி நீங்க நல்ல விஷயத்தை தாண்டி பிற விஷயம் தீய விஷயங்களுக்கு நீங்க போறீங்கன்னா அது செல்லாதீங்க கூடாது வாழ்க்கைக்கு தேவையில்லை அது உங்களுக்கு அழிவை மட்டுமே கொடுக்கும் பாருங்க நல்ல விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்க புகழ் இருக்கும் உங்க பெயர் நீடித்திருக்கும் உங்களுக்கு பிறப்பிழப்பு இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் அதே நீங்க தீய வழியில் செல்றீங்க அப்படின்னாக்கா உங்களோட வாழ்க்கை வாழ்க்கையாகவும் இருக்காது உங்களுக்கு பெயர் இருக்காது புகழ் அப்படி புகழ் அதுல வந்திருந்தாலும் அது நிலைத்திருக்காதுங்கிறத தெளிவாக வள்ளுவர் எடுத்துரைக்கிறார் இந்த 10 குறளுமே நம்மளுக்கு அரண் வலியுறுத்தி நம்ம சொல்லியிருக்கோம் திருவள்ளுவரும் நம்மளுக்கு நல்ல முறையில் எடுத்துரைக்கிறார் இந்த குறள் இந்த அதிகாரத்துல வேற எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் இந்த குறள்ல சந்தேகம் இருந்தாலும் நீங்க தவறாம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கள் எடுத்துரைக்க தயாரா இருக்கோம் நாளை அடுத்த அதிகாரத்தில் உங்களை சந்திக்கிறேன்.